கர்ப்பிணி மருமகள் பிசினாரி அத்தை சிச்சு காக்கா சரியான கஞ்ச பிசினாரி ஆனா பண பைத்தியம் அதிகம் சிச்சு காக்காவுக்கு ஒரு புள்ளை இருந்தான் அவன் பேரு சின்னு காக்கா சின்னு காக்கா ரொம்பவும் நல்லவன் ஊர்ல எல்லாருக்கும் தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதே ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு துணி குருவிக்கும் சிச்சு காக்காவுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த சிச்சு காக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கு கொஞ்ச கூட அதுக்கு மனசாட்சியே இல்லையா ஊர்ல இருக்குறவங்க யாருக்குமே தண்ணி கிடைக்காத மாதிரி செஞ்சு அந்த தண்ணியில அவ வீட்டுல ஸ்விமிங் பூல வர கட்டி வச்சிருக்கானா இத கேக்கும்போதே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டே வருது என்னம்மா ஏமா இவ்வளவு காலையிலே அந்த பிசினாரி காக்காவ பத்தி போய் பேசிக்கிட்டு இருக்க அது எப்பவுமே எல்லாருக்கும் அநியாயம் தானே செய்யும் நல்லது எப்படி செய்யும் ஆமா அவ எனக்கு செஞ்சதோ பெரிய அநியாயம் தான் என்கிட்ட எவ்வளவு பணத்தை கடன் வாங்கியிருக்கா வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆனா அந்த வியாபாரத்துல லாபம் வந்ததுக்கு அப்புறம் கூட என் கடன் பணத்தை திரும்பி கொடுக்கவே இல்ல எவ்வளவு கேட்டாலும் திரும்ப கொடுக்க மாட்டேங்குது புருஷன் இல்லன்னு என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்க தெரியுமா அப்படி இல்லனா நீ எவ்வளவு நல்லா வாழ்ந்திருக்கணும்னு தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் என் சாபம் பட்டு அந்த சிச்சு கஷ்டப்படதான் போகுது அம்மா நீ இவ்வளவு கோவமா பேசுற அப்படின்னும் போதே எனக்கு நல்லா தெரியுது அந்த சிச்சு கிட்ட நீ எப்படி ஏமாந்துருக்க அப்படின்னு ஆனா அதுக்காக இப்படிப்பட்டவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாதம்மா பேசாம அவங்கள மன்னிச்சு விட்டுருமா இதுதாமா உன்னுடைய உடம்புக்கு நல்லது பாரு தினமும் கோவப்பட்டு பட்ட நீ எப்படி இருக்க அப்படின்னு உனக்கு டிபி வியாதி வேற குறையணும்ல அப்படின்னு உன் கோவத்தை நீ கட்டுப்படுத்தி தானமா ஆகணும் அப்படி அம்மாவ பத்திரமா இருக்க சொல்லி புஜ்ஜி குருவி தினமும் அவ வேலை செய்யற வயலுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சா இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் பாமு துணி குருவி ரொம்ப அதிகமாவே இரும்பிக்கிட்டு இருந்தா என்ன இது இந்த நேரத்துல புஜ்ஜி வேற வீட்டுல இல்லையே கடவுளே என்ன காப்பாத்து அப்படி துணி குருவி இரும்பிக்கிட்டு இருக்கிற அந்த சத்தம் அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற சின்ன காக்கா காதுல விழுந்துச்சு அட யாரோ இரும்புறாங்க அவங்க கஷ்டத்துல இருக்காங்க போல தெரியுது அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போனா சின்ன காக்கா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற துணி குருவிய பார்த்தா அட நீ அந்த ஏமாத்து காரிச்சிச்சோட புள்ள தானே எதுக்காக இங்க வந்த இங்க இருந்து போயிடு அட நீங்க ரத்த வாந்தி எடுக்கிறீங்க அந்த நேரத்துல புஜ்ஜி குருவி வீட்டுக்கு வந்துச்சு ஐயா அம்மா என்ன ஆச்சுமா ஐயோ ரத்தம் வருதேமா கொஞ்சம் இருங்க நான் இப்ப போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன் வேண்டாம் உங்களை மாதிரி ஆட்களை விட்டு நாங்க எவ்வளவு தூரம் இருக்கோமோ அவ்வளவு நல்லது அட நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சின்ன காக்கா கேட்டதுனால சிச்சு காக்கா துணிய ஏமாத்தின விஷயத்த துணி எல்லாத்தையுமே சொன்னான் நான் இப்படியே அல்ப ஆயுசுலயே போயிட போறேன் என் பொண்ணு யாரு பாத்துப்பாங்க அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க இங்க பாருங்க உங்க கவலையை நான் புரிஞ்சுகிட்டேன் பேசாம நானே புஜ்ஜிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி புஜ்ஜி குருவிய சின்ன காக்கா அதே இடத்துல கல்யாணமே செஞ்சுகிட்டான் அப்படி அவங்களுடைய கல்யாணத்தை பார்த்து பாவம் துணி குருவி அதே இடத்துல உயிரை விட்டுட்டா அப்படி சின்ன காக்கா புஜ்ஜி குருவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அவங்கள பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு அட இந்த பொண்ணா இது அந்த வீணா போன துணியோட பொண்ணு தானே இந்த பொண்ணு எதுக்கிட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த சிச்சி ஏதாவது சொல்லி ஏமாத்தி என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா ஏமாத்து வேலை செஞ்சது அவங்க இல்லம்மா நீதான் நீதான் அவங்க அம்மாவை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்க அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்ல அந்த கவலையிலேயே அவங்க உயிரை விட்டுட்டாங்க நீ செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பரிகாரம் தேடணும்னு தான் நான் புஜ்ஜியோட கழுத்திலேயே தாலி கட்டியிருக்க நீ யாருங்கிறது எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சது இனிமேலாவது கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோமா அப்படி சொல்லி சின்ன காக்கா அங்கிருந்து போயிடுச்சு சிச்சு காக்கா ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு சின்ன காக்கா மட்டும் புஜ்ஜி குருவிய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்குச்சு அத பார்த்து சிச்சு காக்காவுக்கு புஜ்ஜி குருவி மேல பொறாமையும் வந்துருச்சு இப்படியே சில நாட்களும் போச்சு புஜ்ஜி இப்ப கர்ப்பமா இருந்தா இங்க பாருமா பொண்ணு
நீ இந்த மாதிரி நேரத்துல எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்ல. நான் தான் இருக்கல எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன். அட எங்க அம்மா கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கே. அப்படினா இனிமே புஜ்ஜிய எங்க அம்மா கிட்டயே நான் விட்டுட்டு போலாம். கண்டிப்பா எங்க அம்மா புஜ்ஜிய நல்லபடியாவே பாத்துப்பாங்க. அப்படி சின்ன காக்கா ஒரு முக்கியமான வேலைக்காக பட்டணத்துக்கு போயிடுச்சு. இங்க பாருமா, நான் நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. பட்டணத்துக்கு போய் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். அது வரைக்கும் புஜ்ஜிய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ஏண்டா இதெல்லாம் நீ சொல்லிதான் செய்யணுமா? அவ ஏன் மருமகடா, அவளை நான் பாத்துப்பேன், நீ போயிட்டு வா. அப்படி சின்ன காக்கா பட்டணத்துக்கு போயிடுச்சு. இத்தனை நாளுக்கு அப்புறமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த துணி மேல இருக்கிற பகை எல்லாத்தையுமே அவளோட பொண்ணு புஜ்ஜிய வச்சுதான் தீத்துக்கணும். அப்படியே சிச்சு காக்கா கர்ப்பிணியா இருக்கிற புஜ்ஜி மேல பகை தீத்துக்கலான்னு முடிவு பண்ணுச்சு. என்ன புஜ்ஜி, எப்பவுமே தூங்கிக்கிட்டு தான் இருப்பியா? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, போ போய் சீக்கிரமா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்த. இங்க பாரு, கடையில போய் மாவெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது, வீட்லயே இருந்து அரைச்சி செஞ்சு கொடு அப்படின்னு சிச்சு காக்கா சொன்னதுனால புஜ்ஜி குருவியும் கஷ்டப்பட்டு மாவு எல்லாத்தையும் ஆட்டி பலகாரத்தை செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா. அட இது உங்க ஊர்ல இதுக்கு பேரு பலகாரமா? உங்க ஊர்ல வேணா இதுக்கு பலகாரம்னு சொல்லுவீங்க, ஆனா இந்த மாதிரி கேவலமான பலகாரத்தை எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். உங்களை மாதிரி ஆட்கள் தான் உங்க வீட்டுல இப்படிப்பட்ட பலகாரம் சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, போய் எள்ளெண்ணெய் எடுத்துட்டு வா. வீட்டுல எள்ளெண்ணெய் இல்லையா அத்தே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ வேணும். நம்ம பக்கத்து வீடு ராதம்மாவோட தோட்டத்துல தென்னை மரம் இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வா. ஆனா அத்தை வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. பக்கத்து வீட்டு ராதம்மாவோட தோட்டம் ரொம்ப தூரத்துல இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டராவது இருக்கும். அவ்வளவு தூரம் என்னால போக முடியாதே. ஓஹோ, நான் சொல்ற வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்றியா? அப்படின்னு சிச்சு காக்கா புஜ்ஜிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. பாவம் புஜ்ஜி, அவ்வளவு வெயிலையும் ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போய் ரெண்டு இளநிய பறிச்சுக்கிட்டு வந்தா. சிச்சு காக்காவும் அந்த இளநிய நல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்குச்சு. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் சிச்சு காக்கா புஜ்ஜிய ரொம்பவே குடும்பப்படுத்த ஆரம்பிச்சது. இங்க பாருமா பொண்ணு, நீ எந்த வரதட்சணையும் எடுத்துட்டு வராம என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வரதட்சணை பணம் வேணும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, வரதட்சணை பணத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கே வரணும். அத்த, நான் ஏற்கனவே கர்ப்பமா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன வேலை செய்ய முடியும்? உங்க புள்ள வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து என்ன நீங்க பழி வாங்குறதுக்காக பாக்குறீங்களா? என்னடி என்னையே எதுக்கு பேசுற, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சிச்சு காக்கா ஒரு பெல்ட்டை எடுத்து புஜ்ஜிய போட்டு அடிச்சது. நீ பணம் எடுத்துட்டு வந்தாதான் இந்த வீட்டுல இனிமே உனக்கு சாப்பாடு. அப்படி சிச்சு காக்கா சொன்னதுனால துணிக்குருவி அதே ஊர்ல இருக்கிற ஒரு வயலுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சா. அவ படுற கஷ்டத்தை பார்த்து அங்க இருக்கிற பறவைகள் எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. என்னமா இது, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஏழையா இருந்து உன் கூட இருந்தப்ப கூட எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது இல்லம்மா, ஆனா இப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேம்மா. கவலைப்படாத புஜ்ஜி, உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நாள் வரும். அப்படி கர்ப்பிணியா இருந்த புஜ்ஜி குருவி ஒவ்வொரு நாளும் வயல்ல கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து அந்த பணத்தை கொண்டு வந்து சிச்சு காக்கா கிட்ட கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் புஜ்ஜி குருவி கஷ்டப்பட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி சின்ன காக்காவோட கண்ணுல பட்டுச்சு. உடனே புஜ்ஜி அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு சின்னு வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மாவை சரமாரிய திட்டினான். அம்மா, நீ இப்படிப்பட்டவனை நான் நினைச்சு கூட பாக்கல, உன்னை நம்பிதானே என் பொண்டாட்டிய விட்டுட்டு போன. அப்பா இந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு, அதனால இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போ. கஷ்டம் அப்படின்னா என்னன்னு நீ தெரிஞ்சுக்க போற. அப்படி சின்ன காக்கா சிச்சு காக்காவ வீட்டை விட்டே வெளியில துரத்திட்டான். அன்னையில இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு சிச்சு காக்கா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.
புஜ்ஜி குருவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மகளை பிடிக்காத தாய் பார்ட் 2. உண்மையிலேயே நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணா இருந்துகிட்டே உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்திருந்திருக்கேன். உன்னை ஒரு பொண்ணா நான் மதிக்கவே இல்லை. பெண் குழந்தைக்கு எதுக்கு படிப்புன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்து நல்லபடியா படிச்சு இப்ப என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க. புஜ்ஜி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா? அப்படி துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட சொல்லுச்சு. ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? இப்படி எல்லாம் சொல்லாதம்மா, இது என் குடும்பம்மா. இது கஷ்டத்துல இருக்கும்போது பாத்துக்கிட்ட நான் எப்படி அமைதியா இருக்கிறது? ஆனா நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய வேலை பாக்கலம்மா. என்னுடைய கடமை என்னவோ அதை தான் நான் செஞ்சேன். பாரு, புஜ்ஜிய பார்த்து கத்துக்கோ. ஒரு பெண் குழந்தையா இருந்து இவ்வளவு பொறுப்பா பேசுறான்னு இங்க பாரு கண்ணா. இனிமே நீ இந்த மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு வரக்கூடாது. ஒழுங்கா வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும். அப்படி பணம் சம்பாதிக்கல அப்படின்னா உனக்கு இந்த வீட்டுல சாப்பாடு கிடையாது. அப்படி துணி குருவி கண்ணா குருவி கிட்ட சொல்லுச்சு. சே, ஒரே ஒரு விஷயத்துல வீட்டுல என் மானமே போயிடுச்சு. இந்த அம்மா அந்த புஜ்ஜியதான் கொஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது பண்ணி அந்த புஜ்ஜி மேல வெறுப்பு வர மாதிரி நான் பண்ணி ஆகணும். அப்பதான் அம்மா அவளை வீட்டை விட்டே துரத்துவாங்க. அப்படி கண்ணா குருவி அவனுக்குள்ள அவனை பேசிக்கிட்டு இருந்தான். இந்தம்மா புஜ்ஜி, இந்த பாயசத்தை சாப்பிட்டு என் கையால உனக்கு நான் எதுவும் செஞ்சு கொடுத்தது இல்லல்ல. பாயசமா? எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்குமா. உன் கையால செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்பவுமே நான் சோடு சித்தி கொடுக்கற சாப்பாடு தான் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்போ நீ செஞ்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா, நான் தான் இருக்கேல்ல. இனிமே எல்லா சமையலையுமே நானே செய்யறேன். அப்படி துணி குருவி புஜ்ஜி குருவிக்கு பாயசத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா. இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கண்ணா குருவி பாத்துக்கிட்டு இருந்தான். அட, இந்த புஜ்ஜி மெதுவா மெதுவா அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறா. எப்படியாவது பண்ணி இவளை என் வழியில இருந்து தூக்கி எரிஞ்சே ஆகணும். அப்படி கண்ணா குருவி துணி குருவியோட ரூமுக்குள்ள போய் துணி குருவி கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பெரிய தப்புதான். என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் பொறுப்பா இருக்க போறேன். புஜ்ஜிக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து அவளுக்கு கல்யாணத்தையும் நானே முன்னாடி நின்று நடத்துவேன். உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வரணும்னு தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுளுக்கு என்னுடைய வேண்டுதல் கேட்டுருச்சு போல. நீ மாறிட்டப்பா. அப்படி துணி குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஒரு நாள் கண்ணா குருவி வெளியே போனா. இந்த புஜ்ஜிய எப்படி ஒழிச்சு கட்டுறதோ என்னவோ. அப்படி கண்ணா குருவி யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அப்போ புதருக்குள்ள அவனுக்கு யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. இந்த புதருக்குள்ள யாரோ இருக்காங்க, யாரா இருப்பாங்க? அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அங்க சிச்சு காக்கா அதோட பிள்ளையான பன்னு காக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, நாம ஒரு பொண்ணை கடத்தி ரொம்ப நாள் ஆகுதுமா. இப்படியே இருந்தோம்னா நமக்கு செலவுக்கு பணமே இல்லாம ஆயிடும். சீக்கிரமா ஒரு பொண்ணை கடத்தி நாம வித்தோம்னா அவன் மூலமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அட, யார் நீங்க? இந்த ஊர்ல பொண்ணுங்க எல்லாம் மறைஞ்சு போறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்ன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. ஐயோ, இல்ல இல்ல, நாங்க எதுவும் செய்யல. நடிக்காதீங்க. நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இனிமே நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தயவு செஞ்சு அதை யாருக்கிட்டயும் காட்டிடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு பணம் வேணும்னாலும் நாங்க கொடுக்கறோம். எனக்கு பணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு ஒரு உதவி செஞ்சா அதுவே போதும். அப்படியா, என்ன உதவி? எங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை நீங்க கிட்னாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அவளை நீங்க என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு கவலை இல்லை. அட, நீ என் வேலைய ரொம்ப சுலபமாக்கிட்டப்பா. நாங்க இப்போ ஒரு பொண்ணை எங்க போய் தேடுறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீயே நேர்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு வழிய காட்டிட்ட. ஆனா இதுக்கு நீங்க ஒரு நாடகத்தை நடத்த வேண்டியிருக்கும். என்ன அது? நீங்க பெரிய பணக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வரணும். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க அவளை கூட்டிட்டு போயிடணும்.
ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. அப்படி கண்ணா குருவி பண்ணு குருவி கிட்ட ஒரு டீல் பேசினா. அப்படி கண்ணா குருவி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட விஷயத்தை சொன்னா. என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்? அம்மா, நான் புஜிக்காக ஒரு நல்ல சம்பந்தத்தை பாத்திருக்கேன். பையன் ரொம்ப நல்ல பையன், குடும்பமும் நல்ல குடும்பம், பெரிய பணக்கார குடும்பம். நம்ம புஜ்ஜி அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கேன். நாளைக்கு புஜ்ஜிய நீங்க அலங்காரம் பண்ணி வைங்க. நல்ல சீரி சொல்லிருக்கடா. அப்படி அடுத்த நாள் துணி குருவி புஜ்ஜிய அழகா அலங்காரம் பண்ணா. பிளான் பண்ணபடியே சிச்சு காக்காவும் பண்ணு காக்காவும் பெரிய பணக்காரங்க மாதிரி கார்ல வந்து இறங்கினாங்க. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க பொண்ணு நாங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கூட்டிட்டு வரோம். அது வரைக்கும் நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க என் பொண்ண நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே போதுங்க. அப்படி துணி குருவி குஜ்ஜி குருவிய பண்ணுவுக்கு கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு சரி அப்படின்னு சொன்னான். அப்படி துணி குருவி குஜ்ஜி குருவிய பண்ணு காக்காவுக்கு கொடுத்து கல்யாணமும் செஞ்சு வச்சா. என் பொண்ண நீங்கதான் நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண நான் நல்லபடியா பாத்துக்கறேன். அப்படி சிச்சு காக்காவும் பண்ணு காக்காவும் அவங்க கூட புஜ்ஜி குருவிய கூட்டிக்கிட்டு போனாங்க. பொண்ண அனுப்பி வைக்க முடியாம துணி குருவி ரொம்பவே கவலைப்பட்டா. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. அட, இந்த போன் கண்ணாவதே இல்ல. போன் இங்க வச்சிட்டு அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு துணி குருவி கண்ணா குருவியோட போனை ஓபன் பண்ணி பார்த்தா. அதுல இருந்த பண்ணு காக்காவோட வீடியோவை பார்த்துச்சு. அட, என்ன இது? இவங்க இப்படிப்பட்டவங்களா? என்ன கண்ணா இது? ஏன் இப்படிப்பட்ட சம்பந்தத்தை கொண்டு வந்த? அம்மா, இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? என்னைக்கா இருந்தாலும் பொட்ட பொண்ணு வீட்டுக்கு பாரம்தான். வரதட்சணை கூட வாங்காம அவங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்கல்ல, அது வரைக்கும் அது நல்லதுதானே அப்படின்னு சொன்னா கண்ணா குருவி. ஆனா துணி குருவி புஜ்ஜிய தேடிக்கிட்டு வெளியே போனா. அப்போ ஒரு இடத்துல புஜ்ஜியையும் பண்ணுவையும் அவ பார்த்தா. புஜ்ஜி கிட்ட அவ விஷயத்த சொன்னா. அதுக்கப்புறம் சிச்சுவையும் பண்ணுவையும் போலீஸ்காரங்க கிட்ட புடிச்சு கொடுத்தா. கண்ணா, பொண்ணுங்கிறவ பாரம் இல்ல, அவ நம்மளுடைய பொறுப்பு. அவ என்னைக்காவது உன்னை நம்பி வாழ்ந்திருக்காளா? அப்படிப்பட்ட புஜ்ஜிய எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. பொண்ணு மதிக்காத நீ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியவே முடியாது. அப்படி துணி குருவி கண்ணா குருவிக்கு அறிவுரைய சொன்னா.